வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 6ல கமல் சாருடைய மூணாவது ப்ரமோ வந்திருக்கு. இது ஒரு காமெடி ப்ரமோ அப்படின்னாலும் உள்ளுக்குள்ள தரமான சம்பவங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கமல் சார் வழக்கம் போல ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுடைய இந்த அறிவித்திறன் எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய தாழ்வு மனப்பான்மை பயம்லாம் சற்றே உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறாரு. கையெடுத்து கும்புறத பார்த்தா தனலட்சுமி அவங்களும் கையெடுத்து கும்புறாங்க நன்றின்ற மாதிரி. தனலட்சுமிக்கு பண்ற ட்ரோல் மாதிரி இப்போதைக்கு தெரியுது. இப்போ மைனா எதிரில் இருக்கிறது யாருன்னு இப்பவும் அவங்களுக்கு புரியல. கமல் சார் முன்னாடி காமெடி பண்ற சமாளிக்கிற அப்படிங்கிற பேர்ல ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப கமல் சார் கூட சொல்றாருல, இந்த மாதிரிலாம் தப்ப தப்பா பண்ணனால தான் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு. அப்படியா சார், நாங்களும் அந்த இடத்துக்கு தான் சார் ஆசைப்படுறோம், அங்க வரதான் சார் இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உருட்டினாலும் உருட்டுவாங்க. இங்க வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லாமா, இப்ப நாமினேஷன்ல வந்தா மக்கள் அனுப்பிடுவாங்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சாதாரணமா கவுண்டர் போட்டு போயிட்டே இருப்பாரு. இப்ப அடுத்து நம்ம உருட்டல் ஆர்வ கோளாறு. இவர் வந்து, சார் பாரதியாருடைய இன்னொரு பாட்டு எனக்கு பிடிக்கும் சார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில சொல்ற அப்படின்னா, இவர் பதிலுக்கு வந்து இப்ப அவங்க கேள்வி எழுதிக்கணும். இப்ப இவருடைய உருட்டெல்லாம் பார்க்கும் போது எனக்கு விவேக் சார் இருக்காருல, மறைந்த விவேக் சார், அவருடைய காமெடி தான் ஞாபகம் வருது. மயில்சாமியோட சேர்ந்து ஒரு காமெடி பண்ணுவார்ல, டேய் நீ பண்ண எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன்டா, ஆனா ஆந்திரால திருப்பதியில சந்திரபாபு நாயுடு லட்டுக்கு பதிலா ஜிலேபிய போட்டாருன்னு ஊட்டியாடா ஒரு ரீலு, அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டாருல. சோ அந்த மாதிரிதான், டேய் உனக்கு அந்த பாட்டு தெரியலனா கூட பரவாயில்லடா, ஆனா குயின்ஸில ஆரம்பிச்சு அமுதவாணன் வரை போயிட்டு உங்களுக்கு தமிழ் தெரியுமா, உங்களுக்கு தமிழ் தெரியுமா, உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு உருட்டியடா ஒரு உருட்டு, அதை மட்டும் மன்னிக்கவே முடியாதுடா. பிரேக்கிங் நியூஸே எஸ்ஏ மாதிரி எழுதுறது, இன்னொருத்தருடைய கதையை திருடி தன்னுடைய கிரியேட்டிவிட்டி கதை அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறது, எக்ஸ் வைஃப் மேல பழைய போட்டு கவிதைன்னு உருட்டுறது, அங்க இருக்கிற ஒவ்வொரு கேமரா முன்னாடியும் போயிட்டு எளிய தாயின் மகண்டா நான் அப்படிங்கிறது, இது எல்லாத்துக்கும் மேல ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு சரியா முத்திர குத்தி ஜெயில போட்டா அங்க போயிட்டு ஒரே டைலாக்கு, வீரனுக்கு சிறைச்சாலையும் பூஞ்சோலைடா அப்படின்னு உருட்டுறது, எல்லாத்தையுமே சுவாரஸ்யம் சொல்லிட்டு ஒரு குரூப் உருட்டுது இல்ல, அந்த குரூப்போட ஐக்யூ லெவல் என்னவா இருக்கும் தான் எனக்கு யோசிக்கணும்னு தோணுது. ஸோ வந்திருக்கிற மூணாவது பிரம பத்தின என் கருத்துக்கள் இவ்வளவுதான். நீங்க தான் சொல்லணுச்சா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.